வணக்கம். பயணா வகுப்பு இயற்பியல்ல நமது 7வது யூனிட் பருப்பொருளின் பண்புகள் அதுல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம், லேசா ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். போன கிளாஸ்ல கேப்பிலாரிட்டி, ரைஸ் அண்ட் ஃபால் பார்த்தோம். எப்படி ஒரு நீர்ல கேப்பிலரி டியூப், ஞாபகம் இருக்கா, கேப்பிலா அப்படிங்கிறத அர்த்தம் இந்த முடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஒரு தண்ணியில் வைக்கும் போது அதில் ரைஸ், அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகும். அதே பாத்திரத்தில் வைக்கும் போது ஃபால் ஆகும் அப்படிங்கலாம் பார்த்தோம். அதுதானே கேப்பிலாரிட்டியோட முக்கியமான பண்பே அதான். அப்புறம் அதோடைய செயல்முறை பயன்பாடுகள் பார்த்தோம், எப்படி அந்த ஒரு கேப்பிலரி டே டு டே லைஃப்பை யூஸ் ஆகுது அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ நீங்கள் கேப்பிலாரிட்டி, ரைஸ் அண்ட் ஃபால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் தான் நம்ம இம்பார்ட்டன்ட், நுண்புலை ஏற்ற முறையில் பரப்பு இழுவிசை காணல் அப்படிங்கிறது. ஸோ இங்கிலீஷ்ல சர்ஃபேஸ் டென்ஷன் பை கேப்பிலரைஸ் மெத்தட் அப்படிமா. ஸோ இந்த இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், படத்தை போட்டோம், படத்தை போட்டுட்டு அடுத்து அதுல எப்படி சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இந்த இடத்துல ஒரு பீக்கர் மாதிரி இல்லை ஒரு டேங்க், வாட்டர் டேங்க் எடுத்துக்கோ. சரியா, இஃப்லாம் வாட்டர். இதுல நான் வந்து ஒரு கேப்பிலரி டியூப் வந்து இன்சர்ட் பண்றேன், நுண் குழாய் குழாய நான் என்ன பண்றேன், இன்சர்ட் பண்றேன். நுண்குழாய் குழாய இன்சர்ட் பண்ணிட்டேன். உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து நேரா நான் டிரா பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இதுல வந்து அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆகும் தெரியும். ஸோ இது வரைக்கும் ரைஸ் ஆகுது. இப்போ இதுல வந்து வாட்டர் ரைஸ் ஆகும் போது நுண்குழாய் குழாயில என்ன சேஃப்ல இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சேப்பு இதை இப்போ அழிச்சிட்டு அதை மட்டும் தனியாக போட போகிறேன் இப்படி, ரைட்டா, இப்படி இருக்கும். அதுதான் நான் வந்து இப்படி மொத்தமாக எழுதிட்டேன். இந்த மாதிரி சேஃபில் இருக்கு, ரைட்டா, இந்த மாதிரி வாட்டர் இறக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சா சரி, இதுக்கப்புறம் சில இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். என்ன, இது வந்து ஒரு வாட்டர், திரவம். இதில் வந்து ஒரு ஆறுங்கிற ரேடியஸ் இருக்கு. ஸோ ஆர் அப்படிங்கிறது நான் போட்டுட்டேன், போட்டுட்டு ஸோ இந்த ஆரை வந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் பெருசாகவே இந்த படத்தை போட்டு போடுது, ஏன்னா நிறைய இதில் எழுத வேண்டியிருக்கு. கேப்பிலரி டியூப் அவ்வளோ பெருசு வராது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், புரியக்காண்டி அதை பெருசாக போட்டு சில டேம்ஸை எழுதுறதுக்காண்டி இப்படி போட்டுக்கிறேன். இதில் வந்து ஆருங்கிறது ரேடியஸ், ஆர் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, ரேடியஸ் ஆரம் அப்படி இருக்கு. இது வந்து என்னது, இந்த நம்ம இந்த இடம், இந்த இடத்த நம்ம வந்து என்ன சொல்றோம், வால்ஸ் ஆஃப் கேப்பிலரிட்டி, அதாவது நுண்குழாய் சுவர். ஸோ வால்ஸ் ஆஃப் கேப்பிலரிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் நான் சொல்லிட்டேன், என்னது நுண்குழாய் சுவர், வால்ஸ் ஆஃப் கேப்பிலரி டியூப். சரி, ஓகே. இப்போ வாட்டர் வந்து இவ்வளோ தூரம் இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரைஸ் ஆனதை நான் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கேன், ஹச் அப்படின்னு எடுத்துக்கேன். ஓகே, சரி சார். வேற ஏதாவது என்ன டினோட் பண்ணுமா? இப்போ இது வந்து ஜென்ரலாக உள்ளது, ஓகேவா, இது ஆரம், நுண்குழாய் குழாய், அதோட சுவர், திறமை நிலையம். இந்த வாட்டர் இப்போ ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா இதில் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் உருவாகும்னு சொல்லிடுவோம். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எங்கே உருவாகும், நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், அதாவது இது கான்டாக்ட், இந்த ரெண்டு இடமும் கான்டாக்ட். இந்த நான் கருப்பு கலர்ல டாட் வச்சிருக்கேன், இந்த ரெண்டு இடமும் கான்டாக்ட். நீரும் சாலிடும், அந்த திண்மமும் ஜாயிண்டர் இடத்துல ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் உருவாகும், அதாவது சேர்வோம் உருவாகும் சொல்லிடும். த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த லிக்விட் அண்ட் சாலிட் சர்ஃபேஸ் இதானே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் உருவாகும். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இப்படி நம்ம டேஞ்சன் போட்டு தான் போடுறோம், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் போட்டாச்சா, நம்ம இதில் பார்த்தோம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் சேர்வோன்னு பார்த்தோம், ஒரு டேஞ்சன் போடுது.
இந்த டேஞ்சென்ட்டுக்கும் இந்த சுவருக்கு உண்டான ஆங்கிள் ஆங்கிளா நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே தீட்டா. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து என்ன பண்ணோம், டேஞ்சென்ட் போடணும். ஸோ டேஞ்சென்ட் போட்டுக்கிறேன், டேஞ்சென்ட் போட்டுட்டு இதுக்கு உண்டான ஆங்கிள நம்ம இந்த அதுவும் என்னதான் தீட்டா தான். ஓகே தீட்டா போட்டுக்கிறேன். அடுத்து இது வந்து டி, இந்த அம்புக்குறி போட்டுக்காம இந்த இடம் டி என்னது சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா டி சர்ஃபேஸ் டென்ஷன் தானே ஆக்ட் ஆகும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இங்க கீழ் நோக்கி இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்டாவும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் என்னது நார்மல் ஃபோர்ஸ். அடுத்தப்பா அப்ப அந்த நார்மல் ஃபோர்ஸ் நான் அதே மாதிரி இப்படி ஒரு கோடை போட்டு எழுதுறேன். இந்த ரெண்டு சைடுமே நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க, என்னும் டீயும் ஒன்று தான், ஏன்னா ஆப்போசிட்டா இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கனால நம்ம நார்மல் நார்மல் பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ டென்ஷன் கீழ இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டாவும் ஒன்று இருக்கு, அதுதான் நார்மல் என் சிக்கூட டி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த டீயானது ரெண்டு காம்பனண்டா பிரியும், ஒன்று வந்து கிடைத்தள கூறு, இன்னொன்று செங்குத்து கூறு, அதாவது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வெர்டிகல் காம்பவுண்ட். இது ஹரிசாண்டல் காம்பவுண்ட், இது வெர்டிகல் காம்பவுண்ட், சரியா புரியுதா? ஸோ இது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுப்போம், டி சைன் தீட்டா அப்படின்னு எடுப்போம். ஸோ டி சைன் தீட்டா ரெண்டு பக்கமும் நம்ம போடணும், ரெண்டு பக்கமும், ஏன்னா இது வந்து ஒரு லிக்யூடு டிராப்பு, ஒரு இடத்துல மட்டும்தான் ஆக்ட் ஆகும்னு இல்லை, ரெண்டு இடத்துலயும் சொல்லணும், ஏன்னா மொத்த சர்ஃபேஸ் சத்துக்கும். ஸோ இது டி செஞ்சிட்டா, அதே மாதிரி டி செஞ்சிட்டா. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது செங்குத்து கூறு, அதாவது பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட், இது வந்து ஹரிசாண்டல் காம்பவுண்ட். பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட் என்ன எடுப்போம், டி காஸ் தான் எடுப்போம், எப்படி எடுத்துக்கோங்க சரியா? ஸோ இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும், டி காசிட்டா டி செஞ்சிட்டா நடுவில் இந்த டி, இந்த டி தான் ரெண்டு விதமா புரியுது, டி காசிட்டாவும் டி செஞ்சிட்டாவும். இப்போ இங்கேயும் ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும், இந்த டீ காஸ்ட் இங்கே ஒரு தீட்டான போட்டுக்கிறேன், அதுமாரி இந்த நார்மல் டீக்கும் இந்த டீ காஸ்ட் இங்கே உள்ளதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் தீட்டா அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு சரியா? இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இந்த இடத்த வந்து நம்ம புக்கில் ஏ பி அப்படின்னு குறிச்சிருப்பாங்க, அதையும் போட்டுக்கலாம், ஏ பி எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த இடத்துல சி அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகே முக்கியமான இந்த டீ டீ காஸ்ட் டீ செஞ்சிட்டா தீட்டா அப்படிங்கிறது. இப்போ இந்த படம் புரிஞ்சதுதா, இந்த படம் புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி சரியா? ஸோ இப்போ நான் வந்து சில டெஃபினிஷனை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெரிவேஷன் பார்ப்போம். திரவமும் காற்றும் சந்திக்கும் இடத்தில் நம்மளுக்கு என்ன வளைந்த பரப்பின் மீது ஏற்படும் அழுத்த வேறுபாடே திரவமானது நுண்புழை குழாயில் மேலேற காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க நம்ம புக்கில். அதாவது இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். இந்த ரைஸ் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த டியூப் இந்த குழாயை உள்ளே வைக்கும் போது உள்ளே என்ன இருக்குன்னா காற்று இருக்கும், ஏற்கனவே இங்கே திரவம் இருக்கும், இங்கே வெளியில் ஒரு அழுத்தம் இருக்கும், இந்த அழுத்த மாறுபாடுனாலதான் இந்த வாட்டர் ரைஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம வந்து படிச்சதுதான் நுண்குழாய் குழாயில அது இப்படி மேலே ஏறும் சொல்லிட்டு. ஸோ த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ கர்வ்டு லிக்விட் ஏர் இன்டர்ஃபேஸ் அதுதான் பேசிக் ஃபேக்டர் ரைசிங் ஆஃப் வாட்டர் இந்த நேரடிப் அப்படின்னு போட்டுப்பாங்க சரியா? நம்ம வந்து அந்த கிராவிட்டியை கூட நம்ம விட்டு தள்ளிடலாம், புறக்கணிச்சலாம், இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் கிராவிட்டிஸ் இக்னோர் போட்டுப்பாங்க சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஃபினாமினா இஸ் அவுட்கம் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், இப்படி ஏறுறது வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சு பரப்பு விளைச்சின் அந்த உங்களோட வெளிப்பாடு தான் இந்த நிகழ்வு. இப்போ இந்த எவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு, ஹச்சு தூரம் ரைஸ் ஆயிருக்கு சரியா? இந்த ஹச்சுக்கும் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுது அதுக்கும் இந்த பரப்பு விளைச்சை சர்ஃபேஸ் டீக்கு உள்ள தொடர்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தொடர்பை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொள்கலனில் நீரை எடுத்துட்டு அதை அந்த கேப்பிலரி டியூப் நுண் குழாய் குழாயை வச்சு வச்சா வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது, ஹச்சு தூரம் ரைஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு. இந்த பரப்பு இழுச்சு சர்ஃபேஸ்னால ஏற்படக்கூடிய விசை எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம வந்து எஃப்டி சொல்லுவோம். எஃப்டி ஆனது தொடும்புள்ளியில் தொடுகோட்டின் வழியே கீழ் நோக்கியும் அதை எதிர்வினை மேல் நோக்கியும் செயல்படுகிறது அப்படின்னு போடுவாங்க. அது நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த எஃப்டி இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம டீம் போட்டுக்கோமோ அதுதான் எஃப்டின்னு சொல்லுவாங்க. எப்படி டி தான் போட்டு ஃபோர்ஸ், இது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், நம்ம இதுக்கு உண்டான ஃபோர்ஸாக எஃப்டின்னு சொல்லுவோம், அதை நான் எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த டீ இங்கே இருக்கு, இந்த டீயானது
அதுக்கு ஆப்போசிட்டா நார்மல் அப்படின்னு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் எதிர்வினை மேல் நோக்கியும் அது கீழ் நோக்கியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இந்த டி ஆனது இரண்டு கூறுகளாக பிரிக்கப்படும். ஒன்று வந்து ஹரிசரண காம்பவுண்டு, வெர்டிகல் காம்பவுண்டு, அதாவது கிடைத்தள கூறு, செங்குத்து கூறு. கிடைத்தள கூறு டி சைன் தீட்டா, ரெண்டு பக்கம் சொல்லணும். செங்குத்து கூற டி காசிட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த டி காசிட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லா இது வந்து பிறைத்தளம் மெனிசஸ் அப்படிமாங்க அதுதானே. இந்த மெனிசஸ் அது ஃபுல்லத்துலையும் ஆக்ட் ஆகும். ஹோல் சர்க்கன்ஃபரன்ஸ்லையும் இந்த உதாரணத்துக்கு இந்த நான் டாட் போர்டு தான் போறேன். இந்த மெனிசிஸ் இந்த இருக்காமா இதுல எல்லா புள்ளிலையும் என்ன ஆக்ட் ஆகும் இந்த டி காசிட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அதனால ரெண்டு சைடு இங்கே போட்டிருக்கேன். எல்லா எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆகும். இந்த செங்குத்துக்கு ஒரு டீ காசித்தா திரைத்தளத்தின் சுற்றளவு முழுவதும் மேல் நோக்கி செயல்படும். முக்கியமான பயன் சரியா, எல்லா இடத்துலையும் எப்படிதான் இருக்கும், இது மேல் நோக்கி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஓகே, ஏன் சார் மேல் நோக்கிய அப்படி இந்த இந்த பாயிண்ட சொல்றீங்க அப்படின்னா, நாம இப்போ டோட்டல் எஃபர்ட் ஃபோர்ஸ் பார்ப்போம். டோட்டல் எஃபர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா மொத்த மேல் நோக்கிய விசை. மொத்த மேல் நோக்கிய விசை அப்படின்னு போட்டிருக்க. இப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஏன் சார் இன்னொன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம் சார், டைம் டி செஞ்சிட்டா சேராது அப்படின்னா இது நல்லா பாருங்க, ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருப்பாங்க. டி செஞ்சிட்டா இந்த சைடு இந்த சைடு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கும் ஒண்ணுக்கு கேன்சல் ஆயிடும். நாம ஒரே டைரக்ஷன்ல போற ஃபோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஒரே டைரக்ஷன்ல போறது யாரு டி காசிட்டு, அதனாலதான் மேல் நோக்கிய விசை எடுத்து கிடைத்தல விசை வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா, சரி. மொத்த மேல் நோக்கிய விசை ஓகே. இப்ப இது போடும் போது டெரிவேஷன் போடும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும், T is equal to F by L அப்படின்னு தெரியுமா, தெரியும் தானே. இதுல T is equal to சாரி F is equal to நம்ம என்ன பண்ணிக்கலாம், F is equal to T dot L, என்ன விசை மேல் நோக்கி விசை, அந்த மேல் நோக்கி விசையை நான் எஃப் டி அப்படின்னு வச்சுக்கிறேன் சரியா. ஓகேவா, எஃப் டின்னு வச்சிட்ட பிறகு சர்ஃபேஸ் டென்ஷன் டிங்கிறத எடுக்கும் போது மேல் நோக்கிய விசைக்கு என்ன என்ன சொல்லியிருக்கோம், காசிட்டா டி காசிட்டா சொல்லியிருக்கோம், அதனால டி காசிட்டா அப்படின்னு எழுதிட்டேன். மொத்த மேல் நோக்கி விசை தான் அந்த மெனிசஸ் ஃபுல்லாத்தையும் பார்க்குமா, இது வந்து ஆக்சுவலா சர்க்கிள் அப்படிதானே. சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அது என்ன தெரியும், 2πr அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்க 10ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்களா. சோ 2πr அப்படிங்கிற நான் போடுறேன். ஏன் சார் போடணும், நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆக்ட் ஆகும். மினிசிஸ்ல மினிசிஸ் என்னதுதான், ஒரு சர்க்கிள் தான். மினிசிஸ்ல எல்லா இடத்துலயும் ஆக்ட் ஆகும்னா சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸ் எடுத்துக்கிறேன். சோ ஒன்னு டி காசிட்ட போட்டு நம்ம சொல்லுவோம், ஒரு பணம் அஞ்சு ரூபா அப்படின்னா பத்து பணம்னா பத்து இன்ட் அஞ்சு ஐம்பது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஒரு சைடு டி காசிட்டா டோட்டலா பரப்புக்கு நான் பாக்குறோம். சோ டி காசிட்டா இன்ட் 2πr அப்படின்னு நான் போட போறேன். ஓகே, ஸோ இதுதான் த்ரீ காசிட்டா இன்ட் டூ பையா சிக்கோட்டு மொத்த மேல் நோக்கிய விசை. ஓகேவா, புரிஞ்சுது. இதில் தீட்டான என்ன அப்படிங்கிற தனித்தனி எழுதுனா பார்க்கறதுக்கு நல்லா, நீர் மேலேறும் உயரம் அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே, இப்படி போட்டாச்சு இதெல்லாம். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா அடுத்த அந்த டெரிவேஷன் போக போறோம், வால்யூம் பார்க்க போறோம் சரியா. ஸோ இதை அழைச்சி விடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, குழாயில் நீர்ம தம்பத்தின் கன அளவும் கொடுப்பாங்க. அதாவது இந்த வால்யூம் ஆஃப் த லிக்யூட் காலம் இன் த டியூப். இப்போ டியூப் இருக்கு, இதுல எவ்வளவு தூரம் லிக்யூடு இருக்கு அதான் லிக்யூட் காலம்பாங்க, நீர்ம தம்மம்பாங்க. இதோட கன அளவு, கன அளவு வந்து வி சரியா, வால்யூம் அப்படிங்கிறது வி. இந்த வியை பார்க்கணும் அப்படின்னா அங்க நம்ம நம்ம தமிழ் புக்கும் சரி இங்கிலீஷ் புக்கும் இந்த வேர்ட்ஸ் எழுதிப்பாங்க. நான் இப்போ வேர்ட்ஸ் எழுதாம அந்த சிம்பிள் மட்டும் நான் சொல்லிருப்பேன். வி வியை பார்க்கணும் அப்படின்னா ஆர் ஆரம், ஆர் ஆரம் ஹச் உயரம் தனித்தனியா போட்டுருக்கேன். ஹச் உயரம் ஆர் ஆரமும் ஹச் உயரமும் உடைய நீர்ம தன்பத்தின் கன அளவு இது கூட என்னதான வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹச் ஹைட் ஹச் இது கூட இன்னொன்னே கூட்டணும் புரியுதா. சோ இன்னொன்னே கூட்டது அது என்னதுன்னா ஆர் ஆரம் ஹச் உயரவுடைய நீர்ம தன்பத்தின் கன அளவு மைனஸ் ஆர் ஆரம் உடைய அரைக்கோளத்தின் கன அளவு கொடுப்பாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார்முலா நம்ம வந்து எழுதும் போது வி அப்படிங்கிற பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர் ஆரமும்
கச்சு உயரமும் கொண்ட நீர்ம தன்பத்தின் கன அளவு. சரியா, ஃபர்ஸ்ட் பார்த்தது சார் இதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இது குழாயில் நீர்ம தன்பத்தி கன அளவு மொத்தத்திலையும். சரியா பார்க்கணும், இது வந்து எவ்வளவு தூரம் அந்த லிக்யூடு எப்படி இருக்கு, அதோட ரேடியஸ் எப்படி இருக்கு, அதோட ஹைட் எப்படி இருக்கு, அதுக்குனால இது. சரியா, அப்போ இந்த ஆராரமும் ஹச்சு உயரமும் கொண்ட நீர்ம தன்பத்தி கன அளவு வந்து பையா ஸ்கொயர் ஹச். இது இங்க போட்டது பையா ஸ்கொயர் ஹச் அப்படின்னு போட்டது. இது கூட யாரை கூட்டணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டேம கழிக்க வேண்டியிருக்கும், அதுக்கான பிராக்கெட் போடுறது. ஃபர்ஸ்ட் ஆறு ஆரமும் கச்சு உயரமும் கூடிய நீர்ம தம்பதி கன அளவு, புரியுதா? அப்போ அது இப்படி போட்டுக்கிட்டு இன்ட்டு ஆர் மைனஸ் ஆரம் ஆறு ஆரம் உடைய அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளம் அப்படின்னாலே ஹெமிஸ்பியர் தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அரைக்கோளத்தின் கன அளவு உங்களுக்கு தெரியும். இது 2π3πr³ போட்டாச்சா? ஸோ இதில் வந்து திருப்பி இந்த டேம்ல வச்சுருக்கேன், பி அப்படிங்கிறது குழாயில் நீர்ம தன்பத்தின் கன அளவு பி அப்படிங்கிறது. சரியா, அதாவது இந்த வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் இன் த டியூப். அப்படி என்னதும் அந்த டியூப்ல லிக்விட் இருக்குமா, அதோடைய கன அளவு பார்க்கணும். ஸோ அதோட கன அளவு பார்க்கணும்னா வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹைட் ஹைட் அதை போட்டுக்கணும், அந்த கன அளவு போட்டுட்டு பிளஸ் வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் ஹைட் ஆர் ஹைட் டு ஆறுனால தான் நான் அதை பையாஸ்கர் ஹச் பதில என்ன பண்றேன் ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஆர் ஆரமும் ஹச் உயரமும் உடைய நீர்ம தன்மதி கன அளவும் போட்டுப்பாங்க. சரியா, ஆனால் நீங்க தமிழ் புக்கில் இப்படி போட்டுப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து ஆர் ஆரமும் ஹச் உயரமும் போட்டுப்பாங்க. நீங்க வந்து அதை லேசாக மாத்திக்கோங்க, புரியல காட்டி என்ன பண்ணிக்கலாம்னா ஆர் ஆரமும் ஆறு உயரமும் அப்படிங்கிறவே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பனா தான் இங்கே நம்ம வந்து ஹச் படமா ஆர் போட முடியும். ஸோ பையா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க மைனஸ் ஆரம் உடைய ஆர் ஆரம் உடைய அரைக்கோளத்தின் கன அளவு, அதாவது வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹெமிஸ்பியர் உடைய வால்யூம் 2π3πr³ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம கேன்சல் பண்ணுறது தான் வேலை. இப்போ ஏற்கனவே இந்த பாருங்க, இதை நல்லா மல்டிபிளை பாருங்க, πr³ மைனஸ் 2π3πr³ வரும். அப்போ ரெண்டு பேருமே ஒன்று, இது வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம், இது வந்து 2π³. இப்போ ஒன்னுலேருந்து 2π³ கழிக்கிற மாதிரி அர்த்தம், ஒன்லேருந்து 2π³ கழிச்சா என்ன வரும், 1π³ வருமா? ஸோ ஒன்று தான் பெரிய எண்ணு, அதுக்கு என்ன சிம்பிள் என்ன சைன் பிளஸ் சைன் அதனால பிளஸ் இருக்கும். ஒன்லேருந்து அந்த 2π³ கழிச்சா 1π³ வரும், 1π³ πr³. ஸோ திஸ் இஸ் அ வால்யூம் ஆஃப் த லிக்விட் காலம் ஆஃப் த லிக்விட் காலம் தான் டியூப் அப்படின்னு போட்டுக்கணும். சரியா, இப்போ இதை பார்த்தாச்சு. ஓகேவா, சரி, இப்போ இந்த விங்கிறது அந்த மேல் நோக்கிய விசையானது நீரின் மேற்பரப்பிற்கு மேலே குழாயில் ஏறியுள்ள நீர்ம தன்மத்தின் எடையே சமன் செய்யறது அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் சப்போர்ட்ஸ் த வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் எப்போத ஃப்ரீ சர்ஃபேஸ் தட் ஃபோர் அப்படின்னு பண்ணுவோம். அதாவது என்னன்னா இந்த வால்யூமை வந்து ஈக்குவல் பண்ணும், எதுனா அந்த மேல் நோக்கிய அந்த விசை வந்து சமம் செய்யும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால நான் பிஇக்கு என்ன என்ன டேம் வரைச்சோ அதை வந்து நான் மேல் நோக்கி விசைக்கு கம்பேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம மேல் நோக்கி விசை நம்ம எடுத்து வச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கோம், 2πr அந்த கண்டுபிடிச்சு வச்சுக்கோமா, 2πrt காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட விடும். ஏன்னா இந்த வால்யூமையும் அதையும் சமஞ்சாவது சமன் ஆகும்போது மேல் நோக்கி விசையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சதையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம இப்போ கண்டுபிடிச்ச என்னது, பையா ஸ்கொயர் ஹச்சி பிளஸ் 1π3πr³ அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம். ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சது 2πrt காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இதில் காமனாக உள்ளது எடுப்போம், பையா ஸ்கொயர் காமனாக எடுப்பேன் அப்படின்னு வரும், ஹச்சி பிளஸ் 1π3r அப்படின்னு வருமா? ரைட், போட்டாச்சு. இதோட முடியுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆக்சுவலி இது என்னது வால்யூம், இது என்னது ஃபோர்ஸ். ஃபோர்ஸையும் வால்யூம் நல்லாமல் கம்பேர் பண்ண முடியுமா, அதாவது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நாம அதாவது ஃபோர்ஸ் இந்த இது இந்த டேம் வந்து உங்கள் புக்கில் இருக்காது, புரியதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து புக்கில் சைடில் எழுதிச்சுக்கோங்க. எஃப் எஸ் கூட எம்ஜி, அதாவது ஃபோர்ஸும் வெயிட், ஏன்னா வெயிட்டுக்கு எம்ஜி, நாம வெயிட்டை தான் சமம் செய்யுது அப்படி சொல்லியிருக்கோம். எஃப்எ போட்டாச்சு, நம்ம இதை இன்னும் போடலையே, ஏன்னா வால்யூம் தான் இருக்குது, நம்ம வால்யூம் தான் கிடச்சி எம்ஜியாக மாற்றணும். ஸோ இதில் பாருங்கள்,
மாஸ் இருக்கு, மாஸ் பர் வால்யூம் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு அர்த்தம், நிறைவை பருமன் அப்படின்னா அடர்த்தி அப்படின்னு அர்த்தம், டென்சிட்டி. சோ எனக்கு என்ன தேவை, மாஸ் தேவை அப்படின்னா ரோ இன்ட்டு வி அப்படின்னு போடலாம், அடர்த்தி இன்ட்டு கனளவு தான் நிறை, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் தான் மாஸ். அப்ப எம்முக்கு பதிலாக ரோ இன்ட்டு வி போடலாம், ஏற்கனவே உள்ள ஜி இங்க நம்ம போடும். ஸோ எஃப் சிக்கோட்டு ரோ வி ஜி, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு ரைட்டா. இப்போ தான் ஏற்கனவே வால்யூம் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும், இந்த இடத்துல 2 பை 3 1 இதை தான் நம்ம இங்கே பண்றதுக்கும், இது கூட ஒரு ஜியை போடணும், இது கூட ஒரு ரோவையும் போடணும், போட்டாதான் அந்த ஃபோர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதனாலதான் உங்க புக்கில் அந்த சைடில் ரோ ஜி அப்படின்னு போடுவாங்க, மறந்துடக்கூடாது சரியா. ரோ ஜி ஏன் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சா, ரோ ஜி கூட நம்ம வால்யூமும் மல்டி பண்ணாதான் நம்ம ஃபோர்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியும், அப்போனா அது ஃபோர்ஸ் ஆகும், அப்போனா தான் ரெண்டு ஃபோர்ஸும் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபிசிக்ஸில் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருப்போம், ரெண்டு ஃபோர்ஸையும் தான் கம்பேர் பண்ண முடியும், ஃபோர்ஸையும் வால்யூமும் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா ரோ ஜி அது ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்ப்போம். இந்த இதை வேணால் திருப்பி நான் எழுதுறேன், 2πRt காஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன், எழுதிக்கிட்டு கேன்சல் ஆகிற டைமை மட்டும் கேன்சல் பண்ணி பார்ப்போம். இல்லை ஒரு பையும் கேன்சல் ஆயிரும், ஒரு ஆறும் ஆர் ஸ்கொயர் உள்ள ஆறும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும், ஒரு ஆறு வரும், ஹச்சு பிளஸ் 1/3 ஆர் ரோஜின்னு வரும். எனக்கு என்ன தேவை, எனக்கு டி தான் தேவை அப்படிதானே, இந்த டி தான் தேவை, 2 காஸ் கீழே கொண்டு வந்துடலாமா. அப்போ R into H plus 1/3 R rho G by 2 cos theta. Okay. So, T தேவைக்குனாண்டு இவ்வளோ தூரம் கொண்டு 2 cos theta கொண்டு. ஓகே இப்போ இந்த டைம் அழைச்சிட்டு ஓகே இதெல்லாம் கிளியர் ஆகிடலாம். இப்போ இதை அழைச்சிட்டு இந்த லாஸ்ட்டாக எழுதின ஒரு டைம் மட்டும் நடத்துகிறோம். T is equal to R into H plus 1/3 R rho G by 2 cos theta அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நுண்குழாய் குழாய் அதாவது கேபிலரி டியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதாக இருக்கும், அதில் அந்த ஓட்டையில் சின்ன டயமீட்டரில் இந்த வாட்டர் ஏறும் அப்படின்னு அது வழியாக வாட்டர் ஏறும். இப்போ அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டயமீட்டர் ரொம்ப சின்னது, ஆறு அதோட சின்னது. அப்போ ஆறு ஆரம் அது பார்த்தீங்கன்னா மிக நுண்ணியதாக இருக்கும், மிக குறைவான ஆரம். ஹைட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹைட் அப்படின்னு படிச்சுனா, ஹைட்டுக்கு கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா ஆறு ரொம்ப 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 சின்னது. அப்போ ஆர் பை த்ரீ இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும், ஏற்கனவே ஆறுங்க ரொம்ப சின்னது, அந்த ஆறையும் நீங்கள் மூணாக டிவைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். அப்போ ஹச்சு கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, நெக்லேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதை நெக்லேட் பண்ண போகிறோம், ஏன்னா சின்ன வேலையை நம்ம பெரிய வேலையை கூட கம்பேர் பண்ணும்போது நெக்லேட் பண்ணாமல் படிச்சிருக்கோம். ஸோ ஆர் போட்டுக்கோங்க, ஹச்சு போட்டுக்கோங்க, 1/3 ஆரை விட்டுருங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்பேர் குறைஞ்சிச்சு. ரோ ஜி பை 2 காசிட்டா ரைட்டா, இதான் நான் வந்து ஒரு அலைன எழுப்புறேன், ஆர் ரோ ஜி ஹெச் நம்ம புக்கில் உள்ள மாதிரி எழுப்புறேன், 2 காசிட்டா அப்படின்னு எழுப்புறேன். திஸ் இஸ் டி. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைச்சிருச்சு, ஹைட்டு பார்க்கணும், எவ்வளோ தூரம் ஹைட்டு ஏறுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எவ்வளோ தூரம் பரப்புல சார் அந்த வாட்டர் ஏறிட்டு ஹச் உயரம் தூரம் எனக்கு இதில் எல்லாமே தெரியும், ஆர் ஆரம் ரோ ஜி ரோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஜி கிராவிட்டி ஹச்ங்க எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, தீட்ட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் எனக்கு ஹைட்டு தெரியாது, எவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிறது தெரியாது, சர்ஃபேஸ் எனக்கு தெரியும் ஆனால் ஹைட்டு எவ்வளோ தூரம் ஏறும் தெரியாது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாற்றணும். இப்போ ஹச்சு தூரம் மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஹச்சு கொட்டு இந்த 2 காசிட்டா வாங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ 2t காசிட்டா பை ஆர் ரோஜி அப்படின்னு போனோம் ஓகேவா. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டி சர்ஃபேஸ் டென்ஷன் தீட்டா ஜி ரோஜி எல்லாமே ஒரு காரணம் தான், எனக்கு முக்கியமானது ஆரம், எனக்கு இதுதான் தேவை, எனக்கு மற்ற இதெல்லாம் தேவை இல்லை, ஆரம். ரேடியஸ் எப்படி இருக்கு அதுக்கு ஏதாவது ஹைட் எப்படி இருக்கு ஏற்கனவே பார்த்தோம், எவ்வளோ தூரம் ஆரம் கம்மியாகுதோ அவ்வளோ தூரம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் அடுத்தானே, எவ்வளோ தூரம் ஆரம் கம்மியாகுதோ அவ்வளோ தூரம் அந்த வாட்டர் வந்து ரைஸ் ஆக போகும். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக எழுதும் போது ஹச் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பை ஆர். அப்போ இதோட மீனிங் என்ன, ஆரம் குறைய 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 ஹைட்டு கூடும், ஆரம் கூடுச்சுன்னா இந்த ஆரம் இப்படி இருக்க ஆரம் இப்படி கூடுச்சுன்னா ஹைட் வந்து அந்த வாட்டர் ரைஸ் வந்து அவ்வளோ தூரம் ஏறாது, குறைந்த அளவே ஏறும் அப்படிங்கிறத. ஸோ நுண்புலை ஏற்றமானது குழாயின் ஆரத்திற்கு எதிர்த்தகையில் உள்ளது என்பதை இது குறிக்கும், குழாயின் ஆரம் குறைய நுண்புலை ஏற்றம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸ்மாலர் ரேடியஸ் ஆஃப் த க்யூப் கிரேட்டர் வித் த கேபிலரி அப்படிங்கிறதான் இந்த ஹச்சுக்கும் டீக்குண்டான ஒரு
டெஃபினிஷன் சரிங்களா. ஓகேவா, இப்ப நம்ம வந்து இன்னைய கிளாஸ் நம்ம போதும், அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், பரப்பு இழுவிசை பயன்பாடுகள் அதை பார்த்துக்கலாம் சரியா. பரப்பு இழுவிசை அப்புறம் பெருநாள் தீர்மானம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். இன்றைய கிளாஸை நம்ம நிறைய விஷயம் இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் நல்லா தெளிவா படிக்கும். ஓகேவா, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், நன்றி, வணக்கம்.